ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு லாஸ்ட் சேனல். நான் உங்கள் ஸ்பீக்கர். எப்படி இருக்கீங்க? பொதுவாக நம்ம சேனல் வந்து எப்போவுமே வந்து ரியாக்ஷன் வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த டைம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேக் வீடியோ செய்யலாம் அப்படின்னு எங்கள் அக்கா ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஏன்னா எங்கள் அக்கா நல்லா கேக் செய்வாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு கேக் செய்ய போகிறேன். இது என்ன கேக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஈவினிங் டைமில் ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச் கேக். இதை நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். பேச்சுலர்ஸ் ட்ரை பண்ணலாம், ஃபேமிலி இருக்கவங்க ட்ரை பண்ணலாம், எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து அந்த கேக் எப்படி செய்கிறது, இன்க்ரீடியன்ஸ்லேருந்து பக்காவாக ப்ராப்பராக உங்களுக்கு வந்து வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேக் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன், அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக உங்களுக்கு வந்து என்னென்னது மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் அங்கே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் தான் கேக் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸோ அது என்னென்னது உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து சவர் க்ரீம், இது வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், இது வந்து சுகர், இது பேக்கிங் பவுடர், இது கொஞ்சம் சால்ட், இது வந்து அன்சால்டட் பட்டர் நான் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், இது வந்து கார்ன்ஃப்ளவர், இது பேக்கிங் சோடா, இது மைதா, இது மூணு முட்டை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வெட் இன்க்ரீடியன்ஸையும் ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் தனித்தனியாக பிரிச்சுக்கணும். ஏன்னா ரெண்டே ஒன்றா சேர்த்தா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். ஸோ கேக் செய்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப டிலே ஆகும். அதுக்கு மேலே நம்ம ரெண்டு தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். வெட்டுனா வந்து உங்களுக்கு முட்டை, பட்டர், இது எல்லாமே வந்து வெட்டில் வரும். இது எல்லாமே உங்களுக்கு ட்ரையில் வரும். ஓகேங்களா? பட் சுகரும் பார்த்தீங்கன்னா இதோட தான் வரும். ஸோ இதுதான், இது ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா இதில் போட்டு 3 times கம்பல்சரி ஜலிச்சிக்கணும். ஏன்னா அப்போ அதில் இருக்கிற காற்று எல்லாமே, அந்த மாவில் இருக்க காற்று எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ உங்களுக்கு கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். ஓகேங்களா? ஸோ இதோட மெஷர்மெண்ட் என்னன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முடிஞ்சால் நீங்கள் வந்து டீஸ்பூன் வந்து ஏதாவது மாலில் இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கோங்க. ரேட் கம்மி தான், ஒரு 100 rupees வரும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைதா எடுத்துக்கலாம். மைதா வந்து கரெக்டாக 120 grams அதை எடுத்து நம்ம ஜல்லடையில் போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கார்ன்ஃப்ளவர் கரெக்டாக 40 grams எடுத்துக்கோங்க. 40 grams. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பேக்கிங் பவுடர், இது வந்து 3/4 teaspoon அதாவது 3/4 teaspoon அதில் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, இது வந்து 1/4 அதாவது 1/4 teaspoon மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் எண்டில் பார்த்திங்கன்னா இது சால்ட், சேம் இதுவும் 1/4 1/4 teaspoon. ஓகே, இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை என்ன பண்ணோம்னா 3 times நல்லா ஜலிக்கணும். நம்ம வந்து சலிச்சிக்காமல் ஜலிச்சுட்டு வந்துடலாம். ஓகே, கட் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம வந்து நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த விஸ்கை வச்சு லைட்டாக ஒரு 3 times கலரி விட்டுக்கணும். ரொம்ப வேணால் ஒரு 3 times கலரி விட்டுட்டு இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெட் இன்க்ரீடியன்ஸ்க்கு வந்து வரப்போகிறோம். இதை வந்து பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுனா இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த 3 முட்டையை இதில் நம்ம போட்டு பிளெண்ட் பண்ண போகிறோம். கம்பல்சரி நம்ம வந்து ஒரு 3 minutes வந்து அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிடலாம். ஸ்பேச்சில் வச்சு நல்லா வலிச்சு எடுத்துருங்க. ஸ்பேச்சில் இல்லைனாலும் வெறுங்கையை வச்சாவது வலிச்சு எடுத்து போட்டுருங்க. நம்ம செய்ய கேட்குறானே. ஓகே, ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்னா, ஒரு 3 minutes வந்து பிளெண்ட் பண்ணும். எங்ககிட்ட வந்து மிஷினரி பிளெண்டரே இருக்குது. சப்போஸ் அது இல்லைன்னா நீங்கள் வந்து எக்கை பீட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிளெண்டர் இருக்கும், இது வந்து கடையில் வைக்கணும், அது வாங்கிக்கோங்க. அதுவும் எங்களால் முடியலைன்னா இந்த விஸ்கை வச்சே நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட இருக்கனால இதை வச்சு நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. பார்க்குறக்கு ஒரு மாதிரி க்ரீமியாக நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். சர்க்கரை வந்து 160 grams எடுத்துக்கோங்க. அதை வந்து இதில் மொத்தமாக போட்டு நம்ம வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதையே நம்ம வந்து இதே மாதிரி எக் மாதிரியே 3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா பீட் பண்ணணும். 1 நிமிஷமாக நம்ம வந்து பிரேக் விட்டு பண்ணணும். ஏன்னா இந்த சுகர் என்ன ஆகுனா சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து அப்படியே ஒட்டி நின்றுக்கும். அதை வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்பேச்சில் வச்சு நல்லா வலிச்சு எடுத்துகிட்டு 3 நிமிஷமும் பண்ணணும். 1 நிமிஷம் 1 நிமிஷம் பிரேக்கில்.
ஸோ வாங்கி இப்போ இதை பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு, ஒரு மாதிரி நல்லா க்ரீமியாக பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து மெல்டட் பட்டர் வந்து இதில் ஆட் பண்ணணும். மெல்டட் பட்டர் எத்தனை கிராம்னு பார்த்தீங்கன்னா 60 grams. இப்போ இதில் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணாலும் ஸ்பேட்சில் வச்சு நல்லா வலிச்சு எடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்துருக்கீங்க. வலிச்சு நீங்கள் எடுக்காமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து பர்ஃபெக்டாக வராது. ஸோ ஸ்பேட்சில் வச்சு அப்புறம் எல்லாத்தையுமே நல்லா வலிச்சு ஒரு சொட்டு விடாமல் எடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பிளெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ண வேணாம், கொஞ்சம் நேரம் பிளெண்ட் பண்ணாலே போதும். இப்போ நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா சவர் க்ரீம் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து கரெக்டாக 120 ml எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், இது 1 teaspoon எடுத்துக்குவோம். அதை இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா வெட்டும் சரி ட்ரையும் சரி ரெண்டு இன்க்ரீடியன்ஸும் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டே ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, நம்ம வந்து ஓடிஜி தப்பலாம். ஸோ ரெண்டையும் நம்ம வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ணும். ஸோ இந்த கேக்கை நீங்கள் வந்து ஓடிஜியில் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து குக்கரில் கூட பண்ணலாம். பட் எதுவாக இருந்தாலும் ப்ரீஹீட் வந்து மஸ்ட். ஒரு 10 minutes வந்து முன்னாடி நீங்கள் அதை வந்து ப்ரீஹீட் பண்ணணும். இப்போ நான் வந்து இது ஓடிஜியில் ப்ரீஹீட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இது பேக் கொடுத்துக்கலாம். கரெக்டாக இதை நீங்கள் வந்து 170 degrees இருக்கும். இப்போ வந்து 200 இருக்குது, 170 கொண்டு வாங்க. 170. ஸோ டைமர் பார்த்தீங்கன்னா 10 minutes. டென் மினிட்ஸ் ஆனால் 15 minutes வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை என்ன பண்ணலான்னா ஆன் பண்ணிடலாம். ப்ரீஹீட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ரெண்டு இன்க்ரீடியன்ஸையும் தனித்தனியாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டே ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து மொத்தமாக எடுத்து நம்ம கொட்டிடக்கூடாது, ஜஸ்ட் ஒரு 2 spoon மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக கட் அண்ட் ஃபோல்ட் பண்ணணும். அப்படின்னா வந்து ரெண்டாக கட் பண்ணி அதை அப்படியே இப்படி திருப்பி விடணும். நீங்கள் போட்டு மொத்தமாக இது பண்ணிங்கன்னா மாவு ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இப்படி நம்ம பண்ணுறோம். இதே மாதிரி 2 spoons இதை எடுத்து போட்டுவிட்டு நம்ம வந்து பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நல்லா வந்து கலராத மாதிரி இருக்கும், பட் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருங்க. எண்டில் வந்து நம்ம மொத்தமாக அதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ போட்டாச்சு. இப்போ வந்து நான் மறுபடியும் 2 spoons எடுத்து போடுறேன். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திரித்திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும், மாவு நல்லா மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும். அந்த டைமில் ஒரு 10 seconds மட்டும் நீங்கள் பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப வேணாம், ஒரு 10 seconds மட்டும் போதும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா பிளெண்டர் வச்சு அதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்குள்ளே கத்திகிட்டு இருக்கானுங்க. ஓகே, இப்போ பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. ஒரு 10 seconds தான், அதிலே உங்களுக்கு வந்து நல்லாவே பீட் ஆயிரும். இப்போ வந்து நல்லா இதெல்லாம் வலிச்சு எடுத்துடலாம். வலிச்சு எடுத்துட்டு சுற்றி எல்லாத்தையுமே நல்லா எடுத்து பண்ணிடலாம்.
ஓகே பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா, பேட்டரில் வந்து இந்த க்ரீம் எடுத்து நம்ம அதில் போடணும். அதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாக சுற்றியும் பட்டர் வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கேக் வந்து இதோட ஒட்டாது, உங்களுக்கு வந்து கேக் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா, ஸ்பேச்சில் வச்சு மொத்தத்தையும் வலித்து எடுத்துடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணால், 3 times நல்லா தரை வச்சு தட்டுங்க. அப்போ தான் அது உள்ளே இருக்க அந்த ஏர்லாம் வெளியே வரும், பபுள்ஸ்லாம் வெளியே வரும், உள்ளே வந்து ஏர் இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டிஜில் வந்து நல்லா ப்ரீஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணலான்னா, ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரி எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரி எடுத்து உள்ளே வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து க்ளவுஸ் வந்து மஸ்ட்டு போட்டுக்கோங்க, எப்போ வேணாலும் கையில் சுட்டலாம். ஸோ நம்ம வந்து கேக்கை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 3 பேர் கூப்பிட்றோம், வாங்கலாம். மூணு பேர் வந்துட்டாங்க, எவ்வளோ வச்சு தான் நீங்கள் இந்த கேக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து டெஸ்ட் பண்ணோம். ஸோ கேக்கை கட் பண்ண கேக் கட் பண்ணுறோம். கேக்கு
உங்களுக்கு கொடுத்தோன்றதா சூப்பராக இருக்குன்றாங்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் வந்து கேக் வந்து நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்கேன். சீரியஸாக சூப்பராக இருக்குது. ஓகே, கேக் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோம்மேடு, அதுவும் இல்லாமல் நம்ம எந்த கெமிக்கலுமே ஆட் பண்ணல, அதனால் ரொம்ப ஹெல்த்தி கேக் தான் இது. இதே கேக் மேலே க்ரீம்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா அது வந்து விக்டோரியா ஸ்பாஞ்ச் கேக். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வெறும் ஸ்பாஞ்ச் கேக், ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து ஸ்டவ்வில் பண்ணோம்னா அதுவும் ரொம்ப ஈஸி தான். சேம் நம்ம இதே ப்ராசஸில் நீங்கள் வந்து ஸ்டவ்வில் இதில் பண்ணலாம், குக்கரில் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ நான் அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏய், நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செய்ய சொல்லுங்கள். அதை வச்சு தான் அடுத்து நாங்கள் எந்த வீடியோ போகலாமா அப்படின்றத யோசிக்கலாம், ஓகேங்களா? சரி, ஓகே, எல்லோரும் பை சொல்லிடுங்க. பை பை. நாங்கள் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். ம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ராசஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன். ம், பை பை.